ஹலோ மைக்கேல், உனக்கு 100 ஆயுசு பில்லா. சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல? எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா. பில்லா, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது, பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம். கொஞ்சம் பெட்டிய போடுறியா? கேம் எடுத்தாச்சு, ஏன் பாக்குற? போட்டு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீண் எடுத்தாள வேண்டாம், போடு பெட்டிய. இல்ல, யூ வாட் பாக்ஸ்? Take it. உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல். அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. இடம் தான் புதுசே தவிர, இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்ல, உங்களுக்கும் புதுசு இல்ல. இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ். தங்கம், வைரம், வெள்ளி, இன்னும் போதைப் பொருள்கள், ஓபியம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டிருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்களா தப்பிச்சுட்டாங்க. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது. மிஸ்டர் அலெக்சாண்டர், இதுல எல்லாருடைய பேர் இருக்குது, உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை மிஸ்டர் கோகல்நாத். அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கும் தெரியும். ஹாஜி அப்துல், பிராங்கோ செபஸ்டின், பெரியகோட்டை பாண்டியராஜா, காக்கிநாடா பசவரெட்டி, இவங்க எல்லாருக்கும் மேல கொலகாரன், கொள்ளக்காரன், பயங்கரவாதி டேவிட் பில்லா. அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்.
Am I right? You are right, baby. Call nobody a shoes. அத கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஷூ பிடிக்கலையா? இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த ஒரு நல்ல தொழிலாளியே. Stop it. ராஜேஷ். Yes. அவனுடைய வலது கால் பூட்ஸை கைட்டு. அந்த ஹீல்ஸ் கொஞ்சம் திருப்பு. ஆஹா. திருப்பு. மை காட், ஏதோ பேப்பர் இருக்கு. Very good. Thank you. Ranjit, இவன் போலீஸோட கையாள். நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான். பூட்ஸ் போடலாம், ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது. இல்ல, இவன் நம்ம பத்தி எதிர்க்க கொடுத்த குறிப்பு, அது அவனுடைய நம்பர். Make me another drink, will you? மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ். நமக்கு இன்ஃபார்மரா இருக்கவன கான்பரன்ஸ் இருந்தா நமக்கு மட்டும் தானே தெரியும். யூ ஆர் ரைட். அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டாங்க? நீங்க கேட்கிற கேள்வி சரி, ஆனா அதை நீங்க எங்கிட்ட கேட்கறதா சரியில்லை. உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு. பிகாஸ் ஐ நோ மை மேன். ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர், ஈஸி. அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கா இல்லையா? மிஸ் வர்மா, டைம் என்னாச்சு? 3 o'clock. மிஸ் வர்மா, வெரி நைஸ் வாட்ச். தேங்க் யூ சார். இதே மாதிரி வாட்சை நான் ஜெனிவால பார்த்தேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி, காஸ்ட்லி. என் சக்திக்கு மீறினது. சார், பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான், அவன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் அது. வெரி குட், வெரி குட். பை மிஸ்டர் அலெக்சாண்டர், பை மிஸ் வர்மா. எஸ் சார். யாரது? ராதா. டீனா, ராதா வந்திருக்கா. கதவு திற. ஹலோ ராதா. ஹாய். ஹலோ ரீனா. ஹலோ ராதா. இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா. நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும். என்னன்னா? ஒண்ணும் இல்ல. வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்ச. ஒரு முடிவுக்கு வர மாட்டியா? எப்படி வர முடியும் ராதா? அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா. இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் 1000 miles அந்தாண்ட இருப்பீங்க. இந்த உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட்ஸ். நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன் நம்புறேன். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். இது வரைக்கும் கேங்ல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான். ஓடட்டும். அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர். அவன் தப்பிச்சாதானே? எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய. இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸ் மேட்டர். அவன் நம்ம விட்டு ஓடிட்டா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். எது சின்ன விஷயம், எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன். பப்ளிக் ஹோட்டல்ஸ், பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித், எனக்கு துணை. யாரது? இல்ல. டாக்ஸி, டாக்ஸி. வேகமா ஏற்பாடு போ, சீக்கிரம் போபா. ஹரியப் டிரைவர், ஏன் வண்டியை எடுத்துட்டேன்?
இந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. பில்லா. தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்ன சொன்ன? தீபா. தீபா. தீபா, எனக்கு ரெண்டு வகையான பழங்களை பிடிக்கும். ஒன்னு டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழவங்க, ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழ வைக்கிறவங்க. இதுல நான் எப்படி? நீ ரெண்டாவது டைம். நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவர். இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போரடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா. ஓ காட், கெட்டிங் லேட். வை ஹரி பில்லா, இன்னொரு பெக். சம் அதர் டைம் பேபி. அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பில்லா என் கூட தான் இருக்கா. ப்ளீஸ் கம் குவிக்லி. நோ ரீனா, அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியோ சமாளிச்சுட்டு. ஓகே. ஓ ஆண்டி, இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி, லேட் ஆயிடுச்சுல. அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னைய பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம். நெருங்கி நெருங்கி பழகிய விதமே இரவும் நானும் உங்கள் வசமே.
முன்னாடி நீ என் வார்த்தைய கேட்டுக்க. நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன்? நீ அழகோட விளையாட உன்னை அனுபவிச்சேனே ஏன்? என் காதலன் ராஜேஷ கொண்டே அதுக்குள்ளதான் பழிக்கு பழி. எந்த ராஜேஷ்? வெரி ஸ்மார்ட். தினம் 10 பேரை கொல்றவனுக்கு அடையாளம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது? எந்த டாக்ஸிய ராஜேஷ கொன்னையோ அதுல உன் கைரேகை பதிஞ்சிருக்குங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீ ராஜேஷோட காதலியா? கடைசியா எச்சரிக்கிறேன் பில்லா, சரண்டர் ஆயிடு. டிஎஸ்பி நல்ல வாய்ஸ், டாப்பா கத்துறாரு. யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க, எனக்கு அவன் உயிரோட வேணும். இல்ல, அது தோட்டா இல்லாத துப்பாக்கி. பரவாயில்ல, பூ மண்டலியும் மசாலா இருக்கு. தேங்க்யூ, போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பண்ணட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஒன் திங் தீபா, இந்த பில்லா பிடிபட மாட்டா, இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப தைரியமா தான் பேசுற, நீ தப்பிச்சிருவியா? நிச்சயமா. இந்த ரிவால்வர் காலி இன்னும் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஆனா போலீஸ்க்கு தெரியாது. பில்லா, இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. 4 பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு, இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. கம் ஆன் பில்லா, ஆன்சர். நீ இந்த இடத்த விட்டு தாங்க கூடாது. அந்த கடவுளை நினைச்சாலும் இந்த பில்லாவை தடுத்து நிறுத்த முடியாது. டிஎஸ்பி, என்ன ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பொண்ணோட உயிர் ஸ்டாப் ஆயிடும். பில்லா, சாமர்த்தியமா பேசுறது நினைக்காத, மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஐம் சாரி டிஎஸ்பி, சரண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னும் என்ன தொடர்ந்தீங்கன்னா பாவம் இந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடும். சோ ஸ்டே வேர் யூ ஆர். ராஜேஷுடைய ரசமா இது. ரீனா உடல் எங்க பாத்தீங்க? ஹைவேஸ்ல ஒரு குழியில கை பின்னாடி கட்டப்பட்டிருந்தது. பாடி பொசிஷனை பார்க்கும் போது கார்ல இருந்து தள்ளிருப்பாங்க போல இருக்கு. திருமணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனுக்கும் ரீனாக்கும் சொர்க்கத்துலதான் திருமணமே நடக்கும் போல இருக்கு. இந்தாங்க டாக்டர், பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிட்டல்லே நடத்திடுங்க. நான் வரேன். மிஸ் ராதா. ஏமா, உங்க அண்ணனோட சடலத்தை தான் பார்க்கல, ரீனாவோட பாடியாவது. போனவங்கள பாக்குறத விட அவங்கள போக வச்சானே அவனைத்தான் நான் பார்க்கணும். நீயா? நீயா? நீயா கராச்சேயில் ஜூடோவை கத்துக்க வந்திருக்கிறேன்? ஆமா, நான் தான். ஓகே, உனக்கு தான் வயசு அழகு இருக்குது, இத வச்சே எந்த ஆம்பளையும் சாச்சிடலாமே, எதுக்கு கராச்சேயில் ஜூடோவும்? எங்க அண்ணனை கொன்னவனே. ஓஹோ, பழி தீர்க்கத்தான் இந்த பயிற்சியா? மான் குட்டி புலியா மாறுறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? இந்த பட்டு மேனிக்கு எதுக்குமா சண்டையும் சச்சரமும்? நான் சொல்றத கேளு. கேட்டா வெரி குட். உன் கையில மட்டுமல்ல, உன் குணத்திலேயே வலு இருக்குது. என் முதல் பரீட்சையிலேயே நீ பாஸ் பண்ணிட்ட.
எதிரிக்கு பயப்படாம எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் உடையவங்க தான் கராட்டே ஜூடோ எல்லாம் கத்துக்க முடியும். உங்ககிட்ட தேவையான தைரியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணேன். அப்போ எனக்கு கண்டிப்பா கத்துக் கொடுக்கறேன். இன்னையில இருந்து நீ ஸ்டூடண்ட். Thank you. இது பாடம் ஒண்ணு. ஆள தெரியாம அனாவசியமா யாருகிட்டயும் கைய கொடுக்க கூடாது. ஓகே. Thank you. Yes, madam. Coffee. மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்ட்? எஸ், ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டா இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு. உனக்கு Don't move. தேவையில்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. கார் சவுண்ட தவிர உங்க சவுண்ட் வரக்கூடாது. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் போகணும். பயப்படாத, எங்களை உன் தோஸ்தா நினைச்சுக்க. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். எதுத்தாப்ல போலீஸ் தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? பப்ளிக் ஹோட்டல் ரெண்டு இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கிற புத்திசாலி இவர். இதை விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், ஐ டெல் யூ சம்திங், யூ நோ ஷீ இஸ் கிரேட். எக்ஸாக்ட்லி. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவ என்ன ஒரு பெரிய பிஸ்தா? ஜஸ்ட் அ மோமெண்ட். என்ன சொன்னே? பெரிய பிஸ்தா. இதுக்கு பேர் சூப்பர் ஹிட். எழுந்திருச்சிருவார, தூக்கி விடணும். குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியன்னா உனக்கே நல்லா தெரியும். இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். இன்னிலிருந்து நம்ம கேங்கில நீ ஒரு மெம்பர். Thank you. பில்லா, நல்லா நடிச்சீங்க. இந்தாங்க பணம், எண்ணி பாத்துங்க. தேவையில்லைங்க, சரியா தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நடந்த நாடகம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா டூப்ளிகேட் குண்டுக்கு பதிலா உண்மையான குண்டே உங்க மேல பாய். சத்தியமா எங்களால எந்த செய்தியும் வராதுங்க. நாங்க ரவுடிங்க தான், ஆனா நாணயமானவங்க. தேங்க்யூ, நீங்க புறப்படலாம். அப்ப நாங்க வர்றோம். வணக்கம். வாமா போலாம். ராதா,
நீ ரெண்டாவது பரிசீலனை ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சத சாதிச்சிடுவ. தேங்க் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லிக் கொடுத்த பாடம் தான். கிரேட், குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. எஸ் கிங் குயின். போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் தாஸ்கேன்னு போனே வரலையே. ஒரு தானா வரும். உனக்கு எதுவுமே விளையாட்டு தான். ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11 மணிக்கு பில்லா வர சொல்லுங்க. 11 மணிக்கு. ஓகே, சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். இங்க டைரி பழைய பஞ்சாங்கமா? இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம். உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு, விலாசம், டெலிபோன் நம்பர் எல்லாம் அந்த டைரியில இருக்கு. பணம் நம்ம விட்டு போகலாம், ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது. சுருக்கமா சொன்னா, நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில தான் இருக்கு. எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி. என்ன பண்ண, உனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. இங்கிருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும் எனக்கு தெரியும். டிஎஸ்பி சார், இதுல நிறைய பணம் இருக்கு. என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்கிற லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான். பெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கவா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெட்டியை பார்த்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கல. நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமா உள்ள பணம் உங்களால பார்க்கவே முடியாது. அள்ளி கொட்டுற, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டேக் இட்.
150. நீ அந்த பக்கம் போய் பாரு. சாமன் ஜம்பு கோன் சார் சைட் சைட். சார் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட் மிஸ் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன், ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா. எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். டிஎஸ்பி சார், பில்லா நேர கார்வோட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா, அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். காரை நேர விட்டு இத பாரு. உனக்கு பலமா அடிபட்டிருக்கு, வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறேன். உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல. கார நிறவு. இந்த வேம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில பேசாம கார ஓட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேர குறி வச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட்டு. இந்த ரகசியம் உங்களோட இருக்கட்டும். என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். For as much as it hath pleased Almighty God of his great mercy to take unto himself the soul of our dearest brother here departed, we therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. எதிர்பார்த்து பில்லாவை சுட்டு படுகாயப்படுத்திட்டதா போலீஸ் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஆத்துல குதிச்சானே இருப்பான்னு. இருக்காது டிஎஸ்பி, அவன் தப்பிச்சு ஓடுனதுதான் கண்ணால பார்த்துதா சொல்லிருக்காரு. அங்கிள், அவன் போலீஸ் துப்பாக்கிலயோ போற வெள்ளத்திலயோ சாக கூடாது. அவன் உன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா. எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரெண்டு அநாத குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவியமா இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன், ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துட்டு ரூம் போன.
நீங்க போலாம். கூட்டத்து மனுஷருக்கும் ஆயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே. வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க. என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க. நாட்டுக்குள்ளே உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே உனக்கு ஒரு பேருண்டு. தான் தன்னட்ட தங்கு முக்கடிக்கு தாளம், தேன் தன்னட்ட திக்கு முக்கடிக்கு தாளம். நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க. ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. நாலுபடி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க. பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் இப்ப சொன்னேன், பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க. ஆளுக்கொரு நேரம் உண்டு, அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணு. ஆளுக்கொரு நேரம் உண்டு, அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே. மூடனுக்கும் யோகம் வந்தால் மூலுலகம் வணக்கம் போடும். நம்பிக்கையை மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. தான் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம், தேன் தனக்கு தக்க முக்குதிக்கு மேளம். தான் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம், தேன் தனக்கு தக்க முக்குதிக்கு தாளம். சில்லறைக்கு நடுவில் 10 ரூபாய் இருக்குமாமா? செல்லாத நோட்டானு பாருல, பசு மாட்டிய பொம்மை கண்ணுக்குட்டி வச்சா மாத்துறாங்க இந்த ஊர்ல. இவங்களா ரூபாய் நோட்டு போட போறாங்க. அப்ப நான் போட்டேன்.
யாரோ இவங்களை இருக்க சொன்னாப்புல போவே. பாட்டு காசு? ஆமா, பெரிய லதா மங்கேஷ்குரு. இது குழந்தை தொடர்ந்தாலும் குமிஞ்சு போகுதுங்க. ஆமா, இவங்க பெரிய கிஷோர் குமார். வாய திறந்தவனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த அஞ்சரை கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமி தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி இல்லாம சங்கீதம் வராதா? கூட்டம் சேராதா? இந்த இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுது, நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்து கத்திக்கே என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு பழப்பு நடக்கிற மாதிரி. எங்களுக்கு இல்ல வீடா வித்து பழச்சுக்கிறோம். டேய் சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. தெரியக்கா. ஆமா, ஊர்ல வேற மேடமே இல்ல, இவ ஒரு மேடம் தான். போவே. டேய், போனது போக மிச்சவளவுக்கு பாடா. சாப்பாடுக்கு தேருமா சாயக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா, இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கினு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அடே, உயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா? இன்னைக்கோ நாள் வர்ற உங்க யாராவது தாடியா? தாடி இல்ல மாமா, டாடி. அவரு அவரு உங்களை பாத்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். பில்லா செட்டு போயிட்டான்னு எங்கிட்ட சொல்றீங்க? நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கரிய போலீஸ் அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்டதான் பேசியாரு ராஜப்பா. எங்கிட்டயா? என்னடா வம்பா போச்சு. பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகிதமா இல்ல உடம்பு இருந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு பில்லாவோட போட்டோ. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவ மாறணும். நல்லா இது கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்ப நான் சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாள கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாய தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடுவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் புடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவ மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவை ஐயா. ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி விளைச்சுன்னு வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க என்ன சரி ஓடுற ஆலயம் சாவு நூலியம் சாவு ஒத்துட்டு இருப்ப. ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்ல. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு துக்கத்தை கெடுக்குவா, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பிலா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது?
ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க. ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊரா பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதியாச்ச சாமி நாங்க, எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டுது, அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி திரு தெருவா அலஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா? நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதி நடிச்சுல. வேங்கசாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை திரு விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா சேவிங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க, இந்த நாட்டுல இருக்கிறமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சிஞ்சதா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சிய நிறைவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன சேர்ந்தது, அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போ, இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க. அது சரி ஜெஜே, இவ்வளவு நல்ல மனுஷன் நீ, உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். பூட்டை உடைக்கிறது தான் என்னுடைய தொழில், அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கர் கம்பெனிலேயே போய் சேர்ந்தேன். ஹலோ ஜே ஜே. ஹலோ, வா வண்டியில உக்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித், நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜே ஜே, அதனால்தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் ரைட் ஜே ஜே. ரெண்டு பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகத்துக்காக என் கூட கொஞ்ச தூரம் வரலாம் இல்லையா? வா, உன்னை விட்டுறேன். கேட்டீன் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்தால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாதை வழியா போகுது. பாதை முழுக்கவும் வேனுக்கு 4 பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் 1/2 மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த, உங்ககிட்டதான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே ஜே, அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு, அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப் 1/2 மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர், ஸ்டாப் தி கார். ஜே ஜே, இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய, இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற வீழ்ந்துட்டாங்களா. அடுத்த வீட்டு ஆண்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய மம்மிய. காமா இருங்க, யாரும் அழாதீங்க, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்லயே இருங்க, நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத், உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும், அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம்,
முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலைய பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. அஸ்கல், எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலைய நினைச்சா. வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜே ஜே தூக்க சொன்னாங்கிறத யார்ட்டையா சொன்னீங்க? நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அது கடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இருப்பான். உன் வேலை வேனுக்கு அடியில போய் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டணும். தெரியுதா ஜேஜே, இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்தேன். அவனை சர்ச் பண்ணுங்க. குட். டிஎஸ்பி சார், நான் தெரிஞ்சது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜேஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா ப்ளீஸ், இந்த பணத்தை மட்டும். சாரி ஜேஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க ஜேஜே. அன்னைக்கு என் காலப்பட்ட குண்டடியால அந்தரத்துல கயிற்று மேல அனாவசியமா நடந்து கை தட்டல் வாங்கின இந்த சேஜு இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் ரெண்டு பிள்ளைகளும்
எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் செத்து போயிட்டாங்களோ, உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா பழிக்கு பழி, கருப்பையா பழிக்கு பழி. வாங்க தண்ணா. ராஜா வீட்டு கண்ணு குட்டி வர ஆயிட்டீங்களா? சும்மா சிறு சிலுக்குதுடா கண்ணு. நானும் எம்பூட்டு நேரமா பாக்குற, அதனாலுமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு. பாருங்க, நல்லா படிக்கணும், அப்போதான் ஆண்டவ துணை இருப்பான். ரவி நீ இன்ஜினியர் ஆகணும், ரமா நீ டாக்டர் ஆகணும். நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி, உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க, இனிமே என் சொல்ல நான் காப்பாத்தணும். சொல்லுங்க, நான் என்ன செய்வோம்? தயார். நீ தயாராயிட்ட, ஆனா உன்னை நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீடம் வச்சா ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி, பில்லாவோட நட பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல், ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இதுதானா இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி? அவன் கூட ஆளுங்க பேரு போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் உழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுகிட்டியா? தலை வந்தாச்சு, இம்ம கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்க அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதான்னு பாடு சொல்லி கொடுக்க வாடியார் மாதிரி? நான் மக்கா மழையானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவோ என்ற ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். அந்த சைட்ல நான் அப்புறம் சொல்லித்தரேன். இது கூட நல்லதா இருக்கே ராஜப்பா. இல்ல ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா? என்ன முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சே நான் எப்படி போய் சேருது? குட், சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது சார்? காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். பில்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்லை. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறது மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ் மிஸ்டர் கோகுல்லா. பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ரியலி?
எஸ் சார், இவனை ஒருத்த தன் பேரை சொல்லாம வில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம், புறப்படுங்க. சமான் வருமா? எஸ் சார். வாட் எ ட்ராஜடி! அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல் சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல், உருவத்தை வளர்க்கறிய தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா, அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவ வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பாஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது, நவுலே போது. என்னமா விஷயம், என்ன வேணும்? ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். நான் வெளியே இருக்கணும்? என் டியூட்டி. என் டியூட்டி? பேஷண்ட் உடம்பு தொடச்சு விட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டு கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலை முடி. தேங்க்யூ. Thank you.
இன்ஸ்பெக்டர், ஏன் வேனை நிறுத்துவீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ளிருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர், செக் பண்ணிட்டு வர. சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? Thank you. I'm sorry. ஓகே, கதவு தரங்க, வேன் போகட்டும். மிஸ்டர் வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல சார். எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். எனக்கு தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியான என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவு இல்லை, இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்ல, அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுய நினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுய நினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த மூணு சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்ப தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்க? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்ன. நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையாலதான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா. பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுய நினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரியங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது
பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட கார நிறுத்திக்க. டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. இனிமே நீ எங்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. இப்ப என்ன உண்டாச்சு நிர்மல், மூடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு புதுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துனாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சுயநிலை உண்டாச்சு, சுயநிலை உண்டாச்சு. நிஜமா இல்ல உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், ஐ எம் சாரி நிர்மல், என் பழைய நண்பர்கள் நினைவு கொண்டுட்டாங்க. என் கடந்த கால சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனை நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கி கேரியான துரோகி. ஆம் ஐ ரைட்? ஹலோ, கமான். நிகழ்காலம் பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ் சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடத்தா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? 800 ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியாக அனுப்ப போறீங்க? சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டேனே.
நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவ தனியா அனுப்புற நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அத எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சொல்றதுன்னு ராதாவுக்கு தெரியும். காதல் கோவில் தேர்
பாட்டி தனியா தான் வந்திருக்கா. நானும் தனியா போறேன், நீ இங்கே இரு. என்ன விளையாட்டு? நெஞ்சில பழைய தைரியம். இன்னொரு கான் பாக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சுக்க போலிருக்க? எப்படி பாஸ் பண்ணிட்டேன்? பாசா, நூத்துக்கு நூறு. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உட்கார். என்னது ஜீவாதார் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாள் ராதா. அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி, அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷன் அருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். Oh, I'm sorry. That's all right. Alexander here. Hello, DSP sir. Hello, sir. Rajappa பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் ஒன் கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான், அவன் சுவிட்ச் ஆன் பண்றான், அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிறட்டினா மெயின் சுவிச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போதி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டைரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள் தரமா உளறாத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியா? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். All the best. பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர்கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமாக தூக்கம் வருதில்லை. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாளிகையில் இருக்கிற டிஎஸ்பியை நீ அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது.
ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்கு அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித், மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கற பில்ல. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவ எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம். உண்மையை சொன்னா கலைய உதைக்கிற உன்ன. என்னைய ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பெடுக்கறதா? ஓ நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார், இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம். நோ, இப்ப இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்.
நல்ல வேலை. நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐ அம் சோ சாரி. நீயே வருத்தப்படணும் ராதா. நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன், அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க. அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு. நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு. காரணம் கேட்டல, இவங்க தான் ராமா ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக, விளையாடு போ. பை பை அங்கிள், பை பை ஆண்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையேத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்களை காப்பாத்த வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ எங்க இருக்கானோ. கதவை என் சாத்திர திறந்தே வை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல் போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 to 9:00 வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9:00 ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல. குருவே முடிச்சிட்ட ராஜா. பைத்தியமே ராஜா, ராதாவை இந்த பார்ட்டிக்கு வரமாட்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பிரச்சனை இல்லையா? நான் வெற்றிய நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவரும் போலீஸ் ஹலோ டிஎஸ்பி. ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்குறுதி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக கூட
என் ரிவால்வர் திருப்பி விட்டு ஒரு முக்கியமான வேலையை அவர் இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடுவேன்? உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாலியா நிக்கிறேன், அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவில் எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல ரவி ரமான்னு சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது, இப்பவே சொல்லு. இடத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொண்டுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார? காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உண்மையில இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன் டேக் இட், நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன், நீயும். போட்டின் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன், என்ன வியப்பு என்ன திகைப்பு, புரியாதவர்க்கு புயலாவேன், என்ன வியப்பு என்ன மலைப்பு. அசையைப்பாரு ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? My name is Billa, walka yellam. My name is Billa, walka yellam. Nanum paakada aalille pogada oorille ayya nalla nanban illai endral engu ponaalum vidamaatten naanaga thodamaatten ayya. My name is Billa, வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா.
எல்லாமே சுகமான போதை. நான் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில் போகாத ஊரில் ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா. இந்த நேரம் எப்படி இருக்குதான் நியாயம்? நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமாய் வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சரி பிள்ளை நல்லா தெரியும். ஏய் போய் விடு. பண்ற சார், யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணுங்க, போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சாலும் உபதிரமா போச்சு. நீங்க பேச்சு எம்எல்ஏ சொன்னா டிஎஸ்பி கேளுங்க, அவர் உண்மையை சொல்வாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கருவலா சார்? நான் கையெடுத்து கும்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்க அர்த்தம். கரெக்டா பேசுறேன். அழைச்சிட்டு போறோம். கூட்டி கும்பிடு. இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான். இவன் பில்லாவே இல்ல. டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். அழிச்சு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறேன். வேஷம் போட்டேன், என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்ப மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விலங்காரவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடக ராஜப்பா. திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார். சார், நான் பழையபடி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார். பார்த்துருவோம் சார். இவன் மேல உங்களுக்கு இருக்கிற அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார், நான் சொல்றேன், இவன் தான் பில்லா, பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பாக்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி? ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? ஷட் அப் மிஸ்டர் வர்மா. நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியதுடைய கடமை.
அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது தைரியம் இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றிய தீரணும். அதனால டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத், அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் அவர் கூட போங்க. தம்பி, உனக்கு நான் கொடுக்கற கடைசி சான்ஸ் இது சார். டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகா சார். என்ன சார் இது, எல்லாம் சதுரி கிடக்குது. ஒரே ஒரு சாட்சி, நிச்சயமா அந்த மனு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் இருக்கும் சார். சார், எனக்காக ஒரே வாட்டி சார், நானே என் கையில எழுதுறது சார். அந்த சான்ஸ் போயிட்டு, நீ சொன்ன தேதியில எந்த ரிப்போர்ட்டும் போலீஸ் ஃபைல்ல இல்ல, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ரிப்போர்ட்டை கைப்பட எழுதுறது சார். ஃபைல் பண்ணாங்க. இனிமே நீ விளையாடாதே, அவங்களோட சத்தியம் பண்ணி விளையாடுங்க சார். அவங்க எல்லாம் என்ன பரந்தாட்டம் பாக்குறாங்க, அவங்க கூட என்ன போடாதீங்க சார். சார் கொத்து போவோம் சார், கொத்தி சார். நான் பில்லா இல்ல சார், சத்தியமா பில்லா இல்ல சார். ஹலோ ராஜப்பா, ஸ்டாப். இப்ப நாம இவன் அடிச்சோம், இவன் பில்லா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். கண்ணு, பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நெழுவ பாக்குறேல, இத பாரு. ரெண்டு பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான். அந்த பக்கம் போலீஸ் உன்னை பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க. அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்கா நாங்க உன தீக்க போறோம். சட்டம் உன்ன தூக்கணும், இல்ல நாங்க உன தூக்கிடுவோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள், அதனால இவங்களை லாக்அப் பண்ணி வைக்க வேண்டாம். உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. என்னடா ஏய், என்ன கண் குத்தி போ மாதிரி பாக்குற, கண்ணை பேத்திடுவ ஜாகிரத. ஏ தடியா, ஏண்டா அடுத்தவன் விடுற, நாலு வச்சாதான் சரியா உட்கார போகுது. சும்மா இருக்கிறவன் அவன் தூண்டி விடுறது காரணமே ஒரு சண்டை வளர்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இரு. சண்டை போடுறதுக்கும் ரோசம் வேணும், அது ஏது இந்த எருமை மாட்டுக்கு. பார்த்த போதுமாடா, எந்திரியடா முண்டம் பேரு பாரு ஜக்கு. என் கூஜான வச்சு கூடாது. Thank you.
ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்ற. முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அதா, சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டுதான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதியன் காட்டுற ஒரே டைரி, அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பையே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட், டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். இவன் பண்ணு, உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7:00 என்ன மீட் பண்ணு. கருப்பையா, என் பிள்ளைகளை பத்தி ஏதாவது குறிப்பு கிடைக்குமான்னு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டிஎஸ்பி ஐஜிக்கு எழுதின ஒரு லெட்டரும் இதுல இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பில்லா செத்துட்டா, அவனுக்கு பதில் ராஜப்பாவ பில்லாவா நடிக்க வச்சிருக்கேன்னு எழுதி இருக்கு. இதனால உனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன லாபமா? இந்த டைரியில ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தினுடைய ஜாதகமே அடங்கி இருக்கு. இந்த டைரியை வச்சு ரஞ்சித் கிட்ட விலை பேசினா எத்தனை லட்சம் கிடைக்கும்னு என் மனசுலயே கணக்கு போட்டுட்டு வந்தவங்க போயாச்சு, நீ வரலாம். இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு, இப்படி போனா உங்க வீடு. எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமே போறேன். தட்ஸ் குட். நீங்க ஏன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல? என் கால உடைச்ச போலீஸ் உன் கால உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பிஸ்தா வாசனை பீடா, வெத்தலை பாக்கு வாசனை பீடா பீடா பீடா. ஏய் பட்டு வரா, ஓரம்போ ஓரம்போ, ருக்கமணி வண்டி வருது ஓரம்போ. என்னங்கடா ஏத்த அன்னைக்கு பாடாதவனுங்க எல்லாம் பாடுறானுங்க. ஆஹா வந்துருச்சு, ஓடி வந்த வந்துருச்சு. எங்கேயா ஓடியாரு? ஆத்துக்கரைக்கு ஓடி. உடம்பு பாட்டு என்ன பண்ணுங்கிற? அத தொட்டு கருத்துல போடுவான் காட்டு. பண்ணுடா புலப்புத்தானுங்களா? யோ பெரியவர என்னங்க, அவன் முறை தெரியாம பாடுறான் மோதுறான் அப்படிங்க தகுதி மித்தா? என்னடா சுரண்ட என்னடா டாய், ஒரு அடி போட்டேன் உள்ள போயிடுவே தெரியுமா? என்னங்க பெரியவர என்ன பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் கேக்குறது இல்லையா? பக்கத்துல வர்றியா? அடாத்தும், நீ ஒரு பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. என்ன இன்னைக்கு கலடு கேட்டீங்க எல்லாம் கிண்ணாரம் போடுது? வங்கி
பம்பாய் ஸ்பெஷல் பால்ல பாதாம்பர் பரைச்சி கலந்து சர்க்கரைய போட்டு சம்போ மகாதாவ கலந்துட்டா பங்கு தயாராயிடும். பட்டு நீயும் கொஞ்சம் போட்டுக்கிறியா? என்ன என்ன ராஜா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கு? டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரியில்லையே. நான் எங்க போனாலும் எனக்கு முதல்ல போலீஸ் வந்து நிக்கிறான். அட என்னடா இது? ச்சே, எங்க பார்த்தாலும் போலீஸ். கவர்னர் மாதிரி உனக்கும் போலீஸா? கவர்னர் கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது, எனக்கு போலீஸ் பின்னாலே வருது. பின்னாலே பிடிக்க, என்ன பிடிக்க? டிஎஸ்பி சார், நான் ஏழையா இருக்கிறப்போ பசிக்காக ஓடினேன், இப்ப என்ன பணக்காரனாக்கி உசிருக்காக ஓட வச்சுட்டே. ராசப்பா, பட்டு அடையும் பொட்டி மவுன வேண்டி கட்டி நின்னது சூட்ட போட்டு நிக்கிறத பாரு ராசப்பா, இது எப்படிப்பா? என்னப்பா பட்டம்மா? நேரம்மா, தேசம்மா, போட்டேம்மா. அட்டு இங்க தகுதி மித்தா, இது யாரு பக்கவாத்தியம்? இது ஏழு பட்டு ஆயிடுச்சா கண்ணாலும்? அதுக்கு ஒண்ணுமே காலம் எல்லாம் தன்னால வரும். முதல்ல என் கையால போடு ஒரு பீடா. பீடாவா? பீடா அதுபடி. அடேங்கப்பா, சிந்தனை ஆட்டம் என்னம்மா மெல்லுது? ராசப்பா, நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே. பட்டு அப்போ தூக்கிட்டது என்ன, இப்போ தூக்குற பாடு? அடியன் சிட்டு நடைய பாரு. அடைய
பங்கி அடிச்சேண்டி பான்பீட போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு டக்கரடிக்கு ரெடி டாப்புல போகுதடி நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகள் ரதியே மணிக்கலாம் சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே.
அந்த அப்பாவை ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு, அது உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா, இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க வர்த்ததான் சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவூர் மலைக்கிட்ட வாங்க சார், நான் உங்ககிட்ட தனியா பேசுறோம். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்க, பின்னாலே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன். அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன். சார், நீங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி, நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க வீட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்து ஏன் சார் எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி என்ன புரிசில மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லைன்னு பொட்டு சொல்ல கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசிர வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீசரும் தப்பிச்சா இந்த புறம்பு பசங்க சுத்தி நிக்கிறாங்க சார். சார், நம்ம ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னைய சேர்த்துக்கிறேன், மாட்டிக்கிட்டது நீதான். என்னது? நான் மட்டும் தானே? அப்ப நீங்க, நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். கமான் பாய்ஸ். ஐயோ அப்பா, டேய் ஏண்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல போட்டா என்னடா கதி? ஐயோ பட்டு ராசப்பா, முதல்ல என் பீடாவ போடு. உன் வாய் சவக்குன இந்த பீடாவில அவங்க உடம்பு சவக்குன ரத்தத்துல குடி. என்னடா கொஞ்சம் வெத்தலைப்பா போடு, விடேண்டா. வெத்தலை எப்போட்டேண்டா இருந்ததா? சக்தி கொஞ்சம் ஏறாயில், புத்தி கொஞ்சம் நல்ல பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டயா கைவசை காட்டுறீங்க? வாங்கடா சதரமா பூசுறாங்க. அடித்தறி அடியா, எல்லாம் Thank you.
அடு எங்க அப்பா கொஞ்சம் ஒரு ஒன்னு ரெண்டு மூணு விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டான் இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவனை பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டான்னா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா? சுருக்கமா சொன்னா, நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரி அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒன்னு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனவே நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்த்துமா, பாய். சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்ற, அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கிற, ஒழுங்கா பதில் சொல்லிடு. பேசுவோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டு கீழே போலீஸ் ரைடு வந்தாச்சு, பின்பாக்க பார்த்து போடு. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. வாட் எ ஜென்டில்மேன் ஹி வாஸ். சார், நடந்தது எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன?
டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல. சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டான் போல இருக்கு சார். அவளை உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜராக இருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே நடந்து நடந்து போச்சு. விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதம் ஆயிட்டான். ஆல் ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரஞ்சித், கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும். அங்கிள், நீங்க ராஜா மாமாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? இல்ல, உயிர் சின்னதாங்க. அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சானா. வாங்க போலாம். சார், வெளியே ஜானா தந்திருக்கான். ஜே ஜேயா? ஆமா சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான். டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டுவா. கமன். ஹாய் ஜே ஜே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா? வெரி சாரி ஜே ஜே. சாரி சுலபமான வார்த்தை, தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கும் எனக்கும் ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசறதுக்கோ, வக்கி இல்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கு. பணம் எவ்வளவு கேட்கிறேன்? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே, அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதான் சரி. ஓகே, தைரிய கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கறத நான் தான் சொல்லுவேன். தைரிய யார்கிட்ட கொடுப்பேங்கறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட், தைரிய யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் தைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணுகிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணுதான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னேனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகு சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வராரு. அப்படியா? எல்லாரும் உங்க ரூம் போங்க. அவுட் ஆஃப் எவ்ரிபடி. ஒன்னே தான், நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? டாடி! ரோனி! வர்மா! நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யார் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா? ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்காந்துங்க. போங்க போங்க. ஜெகதீஷ் இங்க போய் கொண்டு வந்துடுறேன்.
ஜெஜே 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 ரெண்டு குழந்தைகளை அனாதையாக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூட விட்டு கூட பாஞ்ச இப்ப என்னை ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. சார் நான் போலீஸ் வருது, எல்லாம் அப்புறம் சொல்றேன். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? மூணு ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைகளோட விளையாட போறேன். ராதா, பெட்டியில 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாக்கிரதை. ஒரு முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டியை ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறு கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா. ஜாக்கிரதை. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜேஜே ரெண்டு பேரையும். நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டிய வை. பெட்டியை
என்ன பார்த்து வா. இந்த கல்லறையில் இருக்கிற இந்த கல்லு, இதை நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும். இருந்தால் இப்ப நீதான் முதல்ல போகணும். ஓகே, யாரும் போக வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு. டைரி கொடுத்துருமா? முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாராட்டு பாடுறேன். கமான் அவுட் வித் இட். கமான். எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்காக நீ குடிட்டு ஒண்ணு அதுலயே உழுவேன். பாட்டியாடா டேய் புரியடா புரியடா அவனே டேய் புரியடா புரியடா.
ரவி. அம்மா, உன் குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்னா உடனே வெளியவா. ஜகதீஷ், என் குழந்தைகளை விட்டுடு, நான் வரேன். வெரி குட் ஜே ஜே. ராஜா, யாருடைய சந்தோஷத்துக்காக உன்னை பில்லா வாக்கிக்கிட்டு சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு நாலு அடி எடுத்து வச்சு முன்னாலவா பாக்கலாம். கமான் கமான் ஐசே, கமான் ராஜா. இப்ப நீ வரல, உன்னால அநியாயமா ஜே ஜெயனுடைய குழந்தைகள் இறக்க நேரிடும். ஜெகதீஷ் சார், that's like a good boy. Raja, குழந்தைகளை கொன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய அருமை காதலன் என் துப்பாக்கி முனையில, அவன் சாகணுமா இல்ல உன்னோட சேர்ந்து வாழணுமா? கம் அவுட் யூ. எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும். ஆல் ரைட், நீங்க உயிர் பிழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும். நாதடியார், நீ சொல்ல, அந்த டைரி யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும். ராஜா, உங்ககிட்ட இருக்குதா அது? ஆனா நீங்க அவன் இம்பிட்டு வந்த பின்னால இருந்த எடுத்து போட மாட்டாங்களா? அப்ப ஜே ஜே, டைரி உங்ககிட்டதான் இருக்குது. இடியட், உனக்கு அறிவு இருக்கா? டைரி என்கிட்ட இருந்தா கொடுத்திருக்க மாட்டேன். மூணு பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்கல்ல? ரஞ்சித், ரெண்டு பேரையும் உயிரோடு அந்த குழியில போட்டு போதும். ரஞ்சித், கோ அஹெட். டேயா பிரியா, உன்னோட டைரி தானே வேணும்? எங்கிட்ட இருக்கு, நான் தரேன். குட், இந்த டிஎஸ்பி லெட்டர் கூட இதுல இருக்கு. வெரி குட். ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. சொல்லு. ஆனா நான் உண்மையான கோகுல்நாத் இல்ல நிரூபிக்க ஆதாரம் வேண்டாம், பாயிண்ட் வேண்டாம். பாயிண்ட் நான் சொல்றேன். உண்டு, இப்ப நெருப்புல போட்டிய டைரி அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மை என்னையும் போல. இதோ எங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம், ஒரிஜினல் டைரி. சார், இதான் டிஎஸ்பி சார் லெட்டர். இந்த தேங்க்யூ. ஜெகதீஷ், வாட் அ க்ளோஸ். எழுந்து வெளிவடா. மனுஷனை புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது. எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா? அந்த தூக்கத்தை ராஸ்கல் நீ கெடுத்துருவேன். இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. கம் அவுட்.